Today's episode brought to you by Instabuy.lk. Up to 30% off on all mobile devices. Contact us now. படிச்சது பயோமெடிக்கல். நான் படிச்சதுக்கு மதிப்புற நான் பண்ற வர்க்குக்கு சம்பந்தமே இல்ல. விருப்பமோ அத தாண்டி எனக்கு பயம். என்ன கேட்டிங்க டே மாண்டே. ஆ சாசே. எனக்கு ஒரு பழக்கம் கேட கிண்டல் பண்ணா அது எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கற ஒரு இது. Hi, Vanakkam and welcome to the TKP show. Kochi Bite segment la namma oru very very special guest kootittu vandirukom. Kashtapettu than kootittu vandirukom. Ena konjam busy ah irundha konja naala. The most beautiful Madhumathi Padmanabhan. எப்படி இருக்கீங்க வணக்கம் அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இதெல்லாம் பாத்துட்டு என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல நாங்க பேசிட்டு இருக்கேன் பாக்கல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன் இவங்க சாப்பாடு பாத்துட்டு இருக்கேன் சோ மதுமதியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தா அவங்களோட கரியரை வந்து ஆங்கரிங் ஸ்டைல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆங்கரிங் மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தென்னிந்தியா சினிமாவில் போயிட்டு மெயின் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க எத்தனை மூவி பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கே தெரியல பட் ரீசெண்டாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த மூவி இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அதில் வந்து சாங்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங்ஸ் அதில் இருக்குது ஸ்டார்டிங்லேயே நான் லாஸ்ட் மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் சாங்ஸ் அதில் நான் ஒரு பாட்டு கேட்டு எனக்கு அந்த பாட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க பேச நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு கரியர் இன்னைக்கு தென்னிந்திய சினிமால ஆக்ட்ரஸா வந்து நிக்கிறீங்க நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான பெருமையான ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த ஜேர்னியை பத்தி ஸ்வீட்டா சொல்லணும் அப்படியா இருந்தா எப்படி சொல்லுவீங்க அந்த ஜேர்னி பற்றி எப்படி சொல்கிறது என்னோட நான் படித்தது பயோமெடிக்கல் நான் படித்ததுக்கு அதுக்கு பிறகு நான் பண்ணுற ஒர்க்குக்கு சம்மந்தமே இல்லை சம்மந்தமே இல்லை பயோமெடிக்கல் எனக்கு பயோலாம் வரவே வராது மேட்ச்சே வராது அப்போ படிப்பு முடிச்சுட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறேன் தான் எனக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்கு ஆஃபர் ஒன்று கிடைச்சிச்சு ஓகே சரி எனக்கு அதுவுமே விருப்பமோ அதை தாண்டி எனக்கு பயம் பொங்கல் பண்ணிருந்தோம் அந்த டைம்ல டிகேபி நம்ம இவங்க நம்மள இன்டர்வியூ பண்ணாங்க இப்போ அது மாறி நடக்குது மாறி ஒரு ஆக்ட்ரஸா மதுமதி இன்டர்வியூ பண்றோம் பட் அதுல இருந்தே தெரியுது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய ஹார்ட் வர்க் இருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு 2 3 இயர்ஸ் நினைக்கிறேன் ஒரு 3 இயர்ஸா இருக்கும் அந்த ஷோ முடிஞ்சு அந்த 3 இயர்ஸ்ல ரொம்ப ஒரு பெரிய நிலைமைக்கு வளர்ந்து நிக்கிறாங்க இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கே போயிருக்காங்க எஸ் சோ ஆக்டிங் அந்த ஜர்னில இருந்து எப்படி அதுக்கு அப்படியே கன்வர்ட் ஆனீங்க அப்படியே நான் ஒரு ஷார்ட் மூமென்ட் பண்ணிருந்தேன் அப்போ அது பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே நீங்கள் நல்லா நடிக்கிறீங்களே நீங்கள் அதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கலாமே அதில் பண்ணலாமே அப்படின்ட்டு அப்போ அதை நான் சீரியஸாக அப்படின்ட்டு எடுக்கல சரி ஓகேன்ட்டு அப்புறம் எனக்கு தோணுச்சு இப்போ நார்மல் ஒர்க் தான் நான் ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்ட்ல தான் ஒர்க் பண்ணது அப்போ காலையில் 8 மணிக்கு போயிட்டு பின்னேரம் 5 மணிக்கு வர அப்போ அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு வாழ்க்கை என்னடா இதுன்ற மாதிரி சரி ஓகே நாம நமக்கு வாழ்ந்து பண்ணுவோமே அதுல தான் நம்மளுக்கு பிடிச்சதை பண்றதுல தான் சந்தோஷம் இருக்கு சரி அப்படி ஓகே அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே இறங்கினது அப்ப இங்க சில சில ஆல்பம்ஸ் பண்ணி அப்படி ஷார்ட் மூவிஸ் பண்ணி இங்க கொஞ்சம் டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணி அப்படி எப்படி இருந்துட்டு அப்புறம் எனக்கு அங்கேயும் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இந்தியாவில் அதாவது தென்னிந்தியா கோலிபுரியா சரின்ட்டு நான் ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுவேன் இந்த டைம் எனக்கு நான் இந்தியா போனேன் போய் அப்படி அப்படி ஏதோ என்னமோ தெரியல எனக்கு எல்லாமே சீக்கிரமா எல்லாமே டக் டக்னு அமைஞ்சிட்டு அவ்வளவுதான் சோ இது இதுல எங்க நீங்க உங்களுக்கு ஆப் வச்சுக்கிட்டீங்கன்னா கேள்வி கேட்கும் போது கேக்குறது அது அந்த செக்மெண்ட் அதான் செக்மெண்ட் இதே ஷோவே செக்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஷோவே செக்மெண்ட் தான் கொச்சி செக்மெண்ட் எனக்கு சொல்ல இல்ல நான் சொல்லிட்டாரு நான் இந்த கொச்சி ஆரம்பத்துல இருந்து தான் கொச்சிக்கா ஸ்டார்ட்லயே கொச்சிக்கா தான் இல்ல உங்களுக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நீங்க சின்னதா வேற எஸ் அதால தான் நீங்க வேணும் வாயால வாயால தான் சாப்பிடணும் ரைட் ஓகே ஆயிடுங்க ஃபைன் ரெண்டாவது கேள்வி ப்ரிப்பேர் பண்ணுங்க ரெடி ரெடி ரெடியா ஓகே செய்யாம இருப்பனான்ற மாதிரி
குச்சிகள உரைப்பில்ல உரைப்பில்லையா மாதிரி இருக்கு அடுத்து இங்க ஆப் இருக்கு நீங்க ஆக்ட்ரஸ்ன்றதை விட்டு நீங்க ஒரு நல்ல டான்சர்னு பேசிக்கிறாங்க அண்ட் நிறைய மெடல்ஸ் எல்லாம் எடுத்துருக்கீங்களா ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஏன் நீங்க டான்சிங்க விட்டுட்டு நீங்க அப்படியே ஆக்ட்ரஸ் ஆக்டிங்கு போயிட்டீங்க இங்க லேசு பட்டா இல்ல கோல்ட் மெடல் ஆல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு எஸ் ஸோ அதை பத்தி சொல்லுங்க ஓகே ஆ ரெடி சரிதான் நல்லா டிப் பண்ணு நல்லா டிப் பண்ணு இந்த சாஸ் மட்டும் உரப்பா இல்லையோ சாஸ் கொடுத்தவங்க செத்தா நீனு செத்தடா இல்ல அது முகத்துல விளங்குது லைட்டா கண்ணு கலங்குது இதுக்காகவே அப்ப சரி சரியானா இருக்கு தேங்க்யூ நன்றி அப்படியா வராமத்தான் நீங்க அப்படி ஆடுறீங்களா அது வராம வராம வரல வரலன்னு ஆக்கி கிண்டல் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க ஒழுங்கா ஆடுற தாளம் செய்யறது இல்ல அப்படின்னு எனக்கு ஒரு பழைய பேருக்கு யாராவது கிண்டல் பண்ணா அதை எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது சரி அதே மாதிரி ஆங்கரிங் ஓ அப்படியா எல்லாமே அப்படித்தான் ஆக நடிக்கிறது மட்டும்தான் யாரு கிண்டல் பண்ணல ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு அப்ப டான்ஸ் வந்து விருப்பம் சரியான மாதிரி விருப்பம் தாளம் செய்யறாது அது ஒரு நாலாம் கிரேட் ஃபோர் கிரேட் ஃபோர்னா 9 வயசு 9 வயசுல அப்போ இதை நிட்டு அது பூரா அப்படியே விட்டேன் அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் அது அப்புறம் கிரேட் சிக்ஸ்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி 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 அப்படியே ஸ்டார்ட் பண்ணி என்னோட குருவோட பேர் விட்ட கேப்ல ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டீங்களா போட்டிக்கு ஏதோ கொஞ்சம் ஆடுவே நல்லா நடந்துச்சு இது கிரேட் 9 படிக்கும் போது கிரேட் 9 கிரேட் 9 ல கோல்ட் மெடல் நாம இன்னுமே ஒரு மெடல் கூட எடுக்கல பார்த்தோம் கிரேட் மெடலே இல்லடா காணியே போடுங்க அங்கனே एक्चुअली ஒரு பார்த்தோம் நம்ம கிரேட் பண்ணிருக்காங்க அந்த கலை துறைக்கு பட் அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் சொல்லணும் மிஸ்டர் பத்மநாதன் மதுமதியோட தகப்பனார் வந்து ஸ்ரீலங்கால இருக்க ஒரு இருந்த ஒரு மியூசிக் டைரக்டர் சீனியர் மியூசிக் டைரக்டர் ஸோ அந்த கலை குடும்பம் எப்படியோ அப்பா மூலமா மகளுக்கு வந்து டான்ஸா ஒரு போர்ட்ரேட் பண்ணி ஆக்ட்ரஸ் லெவலுக்கு வந்து நின்ட்டாங்க பட் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பர்சனலி தோணுற ஒரு விஷயம்னா மற்றவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரியல ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தால் டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்டிங் எஸ் கண்டிப்பாக ஆக்டிங் வரணும் குட் லுக்கிங் கூட கண்டிப்பாக வேணும் பட் எனக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு ஆட வராது இல்லை ஸோ ஆடுறவங்களை நிறைய பார்த்து எனக்கு பார்த்து நான் ரசிக்க ஆசை ஸோ நான் அதை அப்படி ஒரு ஃபீல் பண்ணுற விஷயம் ஸோ இதில் ஆக்டிங் கரியருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக கால் எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்களா டான்ஸ் ஆட முடியுமா அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது உண்டா இப்போ நான் பண்ணின இந்த ரெண்டு இது பண்ணின படம் இதில் டான்ஸுக்கு மதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எந்த ஒரு டான்ஸ் சீக்வன்ஸோ எதுவும் வரல ஓகே ஆகோ ஒன்று ரெண்டு சீன்ஸ் வரும் அது படத்தில் பார்த்துருப்பீங்க அப்போ இப்போதைக்கு எனக்கு அந்த டான்ஸும் ஆக்டிங்க்கும் வந்து ரெண்டுக்குமே ஒரு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு இன்னும் வந்ததில்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் ஆனும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் டான்ஸ் மட்டும் இல்லை இங்கே ட்ரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸ்விம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆக்டிங்ன்றது வந்து இப்போ நீங்கள் பார்த்து இப்போ நடிக்கிறது மட்டும் இல்லை எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேரை படிச்சிருக்கணும் ஏழை மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வித்தியாசமான ஜோனை ஸோ அந்த மூவிக்கு நீங்கள் ஜாயின் ஆனது எப்படி அந்த ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் ரெடி தான் இன்னும் டிப் பண்ணணும் அது பார்த்தா அது ஆக்சுவலி அது நீங்கள் ஒரு துண்டை நீங்கள் கடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது துண்டுக்கு நீங்கள் டிப் பண்ணி பண்ணணும் உள்ள போட்டு பெரட்டி எடுக்கணும் அது அப்படி மட்டும் பார்த்தாது அதான் பண்ணணும் இல்லை இல்லை நீங்கள் பண்ணுறதுல தானே நாங்கள் கிக் இருக்கும் கிளி மறக்கலையே முதல் மாதிரி
இது உரப்பு பத்தலையோ இல்ல இல்ல இருக்கும் சரியா காட்டி கொள்ளல எனக்கு அவங்க எதிர்த்து அவங்கள மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப பார்த்தோன்னே கேட்டாங்க, இப்படி ஒரு படம் மூட் பண்ணிருக்கேன், நீங்க ஆடிஷன் வந்து பண்றீங்களா மது அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா நான் வரேன் பண்றேன். உங்களுக்கு அவங்கள்ட்ட முதல்ல கான்டெக்ட் இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சவங்க. அப்ப சரிட்டு இவங்க புஷ்கரன் காட்ரி விக்ரம் வேதா அவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை ப்ரொடியூஸ் பண்றேன்னு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களோட ஆபீஸ்ல தான் ஆடிஷன் நடந்தது. அப்ப அங்க போயிட்டு அப்ப நான் ஆடிஷன் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தேன். அவங்களுக்கு சரியான மாதிரி ஹாப்பி, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப இனி அவங்க சொன்னாங்க, ஓகே மது வெயிட் பண்ணுங்க, இவங்க வைநாட் சசிகாந்த் வைநாட்டும் இதுல ஜாயின் ஆறாங்க, அவங்க தான் ஓவரால் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கொள்ள போறாங்க. புஷ்கரன் காயத்ரி அவங்க வால் வாட்சர் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் சைட்ல மட்டும் இருக்காங்க. அப்ப நாங்க எல்லாரும் ஃபைனலைஸ் பண்ணி எடுக்கணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. அப்போ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த் பீரியட்ல எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் தான் படத்தில் இருக்கீங்க நடிக்க போறாங்க எல்லாம் தெரியுமா? அதுல என்ன ஒரு நல்ல அழகான விஷயம் அவங்கள்ட்ட, அவங்க ஆடிஷன் பண்ண முதலே அவங்க ஸ்கிரிப்டோட அவுட்லைன் எடுத்து சொல்லிட்டாங்க. அப்படி வந்த படம் தான். அதுக்கு பிறகுதான் அந்த புது லொகேஷன்ல எல்லாருமே எல்லாரோட ஒரே அருமையும் கிடைச்சது. தேவி ஈஸ்வர் அவர் அவர் தான் கேமராமேன் பார்த்தது. அதுக்கப்புறம் சமுத்திர கணேசர், காலா மணிகண்டன் எல்லாருமே ரொம்பவே எல்லாருமே அற்புதமான நடிகர்கள். அவங்களோட எல்லாரோடய ஒர்க் பண்ணது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமும், அதோட எனக்கு இப்போ என்ன சொல்றது, ஒரு ஹீரோ என்னடா வந்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி இல்லாம எனக்கும் அதுல ஒரு கதை ரோல் இருந்துச்சு. மேஜர் ரோல், நல்ல ஸ்பேஸ். எனக்கு அதுதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா டாலன்ட் வந்து நான் அப்பதானே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்ப எனக்கு முதல் படமே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து ஒரு ஊரே நடிக்க வச்சிருப்பாங்க. ஆமா, ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஜான்ரா. அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா சமுத்திர கணேசன் ரொம்ப பிடிக்கும். சோ அத நான் கேட்கணும்னு இருந்தேன், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு. பட் இவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இப்போ வர்ற படங்களில் மோஸ்ட்லி கமர்ஷியல் மூவிஸில் பெரிய பெரிய மாஸ் ஹீரோஸை வச்சு எடுக்கிற படத்தில் ஹீரோயின் ரோல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து, மேஜர் ரோல் ஒன்று கொடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எல்ஏ டீமுக்கு அவருடைய வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். எனக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதலே நிறைய விஷயஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஏலே மூவியில் வந்து கண்டிப்பாக லொக்கேஷனில் ஷூட்டிங் போயிருக்கும்போது சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கும், கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கும், கோவப்பட வேண்டிய விஷயங்களும் நடந்திருக்கும். அந்த மாதிரி எந்த ஏரியாவிலேருந்து யார் மேலேயாவது யாருன்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஏதாவது ஒரு ரீசனால் உங்களுக்கு கோவம் வந்துச்சா, இல்லாட்டி உங்களுக்கு இது ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அந்த செட்டில், நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். கோவப்பட்டது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்துலயுமே கோபப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல. அவ்வளோ ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கொள்வாங்களோ அப்படிதான் எல்லாருமே பாத்துக்கொண்டாங்க. அப்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயம் தான் போனதுமே எனக்கு ரொம்பவே ஒரு இன்டென்ஸான சீன் வந்துட்டு, இல்லாட்டி எல்லாரும் போமா சீன்ஸ் மாதிரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லிச்சு. எனக்கு போன அடுத்தடுப்புலயே வந்து ஒரு இன்டென்ஸான சீன் வந்து அப்போ அது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. நல்லாவும் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்களுக்கு சொல்லும்போது. அதுக்கு பிறகு கோவப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை, எல்லாமே நல்லா பழகினாங்க. நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்ததுக்கு அந்த ஒரு இது பார்க்கல, ரொம்ப அது ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இல்ல அவங்களுக்கு நம்மள ஸ்ரீலங்கானா கொஞ்சம் நல்ல ஒரு மதிப்பும் இருக்கு. அப்ப புடிச்சவங்க நம்ம ரைட். சோ ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டியான ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விஷயம், ஆனா நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நாங்க அப்படி நம்மளோ அதே ஆமா அப்படியே இருக்கட்டும், யார் நினைச்சாலும் பரவாயில்லை, பிரச்சனை கிடையாது. சோ இதுல என்னன்னா, நாங்க வளமை போலே ஒரு
ஒரு இமேஜ் ஒரு செட் ஆஃப் ஒரு கொலாஜ் ஒன்று காட்டுவோம். ஆமாம், ஒரு ஆர்டரில் இருக்கும், அது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, சரியா, உங்களுக்கு 45 seconds டைம் இருக்குது, இதை சாப்பிட்டுக்கிட்டே கண்டுபிடிக்கணும். நீங்கள் எடுத்து டிப்பையும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு அதுக்கு டைம் போயிடும். அப்படி நீங்கள் லொக் எடுத்துருந்தீங்கன்னா நல்லா ஓகே லொக் ஆயிடுச்சு. இது ஸ்டாப் வாட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாது அவனோட ஃபோனில். நீங்கள் டிப் பண்ணிக்கங்க, நான் காட்டுறதுக்கு முன்னாடி. கண்டுபிடிக்க முடியல, நம்ம செட்ல யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 5 seconds கூட எடுக்கல. 532 ரெக்கார்டா? ரெக்கார்ட் தான். அவ்வளவு ஈஸியா இல்லையடா, ரொம்ப கஷ்டமா தானே இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஈஸி போல. இல்ல அது நான் ஒண்ணுமே இல்ல, நான் வாசிக்கிறேன். என்னோ என்னோடு ஓடி இருக்கு, நீ இருந்தால். இவன் இவன்ட கேக்கும்போது இந்த ஓடுக்கு என்ன தெரியுமா சொன்னா? வானம் மேலே வானம். ஓடு தெரியல உனக்கு, கூட தெரியல. சரி ஓகே, அவன் வின் பண்ணிட்டான். அப்ப மேட்டர் வின் பண்ண ஈஸியா வின் பண்ணிட்டான். நான் சொல்லிட்டேன் தானே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது செய்யணும்தானே? இப்படி இருக்கில்ல. அது நாங்க என்ன பண்றது? நீங்க ஏதாவது எடுத்து சாப்பிடுங்கல்ல. நான் ஆக்சுவலி இது இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. நீ டெஸ்ட் பண்ணிட்ட என்ன சாப்பிட்டேன்? எண்டில் சாப்பிடுவோம், எண்டில் சாப்பிடுவோம், எண்டில் ஆசைப்படுறாங்க. நம்ம எல்லாம் இதை தான் வச்சு செய்கிறாங்க. நம்மளுக்கு வரவங்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க சாப்பிட சொல்லி. ஸோ ஷோட் எண்டுக்கு வந்தாச்சு. மது, தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட ஷோக்கு வந்து ரொம்ப குறு குறு குறுன்னு க்யூட்டாக பேசி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு. மது மாதிரியே நம்மளோட ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னும் நிறைய பேர் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணணும், வேர்ல்டு வைடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், ஸ்ரீலங்காலையும் நிறைய தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு நம்மளுக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும். ஸோ இந்த படத்தில் ஏழை மூவியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தேங்க் பண்ணிருந்தா நீங்கள் தாராளமாக நன்றி சொல்லலாம். வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிருந்தா வியூவர்ஸ்க்கு. அப்கமிங் ஆக்ட்ரஸ் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவை பார்த்து உங்களை பார்த்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக சொல்லிக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க ரெண்டு பேருக்கு நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அழகா இன்டர்வியூ பண்ணதுக்கு, கண்கலங்க வச்சதுக்கு அது வேற விஷயம். சரி, முக்கியமா சொல்லணும்னு சொன்ன அந்த நேரத்தில் ஹலிதா மேம் தான். நான் அப்பயுமே சொல்றது, அவன் வந்து என்னோட ஒரு வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான பெண். என்ன அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு என்னை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒரு நல்ல திரைப்படத்தில். அறிமுக திரைப்படமே எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷம். அதே மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், சசிகாந்த் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அவ்வளோதான். அது மட்டுமில்ல, இப்போ கேட்டீங்க தானே, இப்போ அதான் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா பண்ணிடுங்க, யோசிக்காதீங்க. அது சரியாக தான் அப்படியுமே இருக்கும், சரியா இல்லாட்டி நாங்கள மூளை அதை தாண்டி யோசிக்காதுங்க. ஸோ ஏழை மூவி பார்க்காதவங்க போய் பாருங்கள், மறக்காமல் கண்டிப்பாக மூவி பாருங்கள். ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு வித்தியாசமான ஜான்ரா. எனக்கு அதில் ஆக்சுவலி மியூசிக் வந்து ஃபஸ்ட்டாக நான் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பாடல்கள் கேட்டிருந்தேன், யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதில் எனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு யூனிக்கான ஒரு அந்த அந்த சாங்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், வோக்கல் டெக்ஸ்சராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாட்டு. இன்னொரு சாங்கும் கேட்டேன், ஆக்சுவலி எனக்கு அந்த சாங் நேம் ஞாபகம், பட் சமுத்திரகாணி சார் அங்கே ஓடிட்டு பாரு அந்த சாங். ஸோ இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டே, பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம டீ கடை பசங்க சார்பாக இது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட். எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்லாம் நமக்கு தெரியல, பட் நமக்கு தோணுச்சு இது ஒரு கிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இமோஷனல் டச் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் இப்போ மதுமதி டீ போதைங்கிறது வந்து ஆக்சுவலி நம்ம பிராண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், பட் பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்களே காட்டலாம். தேங்க்யூ ஸோ மச், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். மீண்டும் ஒரு எபிசோட்ல கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருமே சந்திக்கிறோம். மறுபடியும் நன்றி மதுமதி பத்மநாதன். இன்னும் நிறைய மூவிஸ் உங்களுக்கு, நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணணும், நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு குட்டி நாடு, அது தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ரொம்ப சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி, வளர்ந்து வர இண்டஸ்ட்ரி, இப்போ சம்டைம்ஸ் இல்லாத இண்டஸ்ட்ரின்னு கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் நிறைய மூவிஸில் வருவாங்க, நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸில் நாங்கள் பார்க்கணும் பார்க்குறோம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. See you very soon. நன்றி. Signing off. Signing off. Tea kada pasanga, this is Krish Manoj. Siroshi Jai.